Question number 4. Construct an isosceles triangle whose base is 8 cm and altitude 4 cm and then another triangle whose sides are 1 into 1 by 2 times the corresponding sides of isosceles triangle. இப்போ ஒரு rough figure construct பண்ணிக்கலாம். ஒரு isosceles triangle இருக்கு. Base 8 cm. Altitude height is given as 4 cm. Similar triangle நம்ம draw பண்ணனும். அதனோட ரேஷியோ என்ன கரஸ்பாண்டிங் ரேஷியோ சைட்ஸோட கரஸ்பாண்டிங் ரேஷியோ 1 into 1 by 2 னு கொடுத்திருக்காங்க. தட் இஸ் 1 2 are 2 2 plus 1 is 3 by 2. ஸோ இங்கே 8 சென்டிமீட்டர் இருக்கு. 8 இன்ட்டு 3 பை 2 4 12 சென்டிமீட்டர். ஆல்டிடியூடு 4 இன்ட்டு 3 பை 2 6 சென்டிமீட்டர். ஸோ இங்கே நம்மள சிமிலர் ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. அதனோட பேஸ் சைடு 12 சென்டிமீட்டர்னும் ஆல்டிடியூடு 6 சென்டிமீட்டர்னும் கிடச்சிருக்கு. Now draw ABC. ABC. Now draw BC is 8 cm. 0, 8. 0 to 8 cm. Now draw AB. The altitude is given as 4 cm. ஸோ ஆல்டிடியூடை ட்ராப் பண்ணோன்னா நம்ம பர்பெண்டிகுலர் பைசெக்டர் கரெக்டாக இந்த ஏபிங்கிற இந்த லைன் செக்மெண்ட்டோட மிடிலில் தான் நம்மளுக்கு ஆல்டிடியூட் நம்ம ட்ராப் பண்ணுவோம். ஸோ மிடில் பாயிண்ட் தெரியும்னா பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ராப் பண்ணோம். ஸோ பாதிக்கு மேலே எடுத்துக்கணும். இங்கே ஒரு ஆர்க்கும் இங்கேருந்து ஒரு ஆர்க்கும் ப்ளேஸ் பண்ணோம். ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஆர்க்கும் கீழே ஒரு ஆர்க்கும் ஃபார்ம் பண்ணோம். ரெண்டு ஆர்க்கும் இன்டர்செக்ட் பண்ணுற இந்த பாயிண்ட்டை இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஆல்டிடியூட் இஸ் கிவன் அஸ் 4 சென்டிமீட்டர். ஸோ டேக் 4 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட். ஸோ 4 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு ஆர்க் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டையும் பியும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின்ட் ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு மெஷர்மெண்ட் இஸ் நாட் கிவன். Join AC. So 8 cm. The height is 4 cm. So நம்ம ஒரு acute angle draw பண்ணிக்கலாம். அதோட measurement எவ்வளோ வேணா இருக்கலாம், 30 40. ஸோ இது ஒரு acute angle draw பண்ணியாச்சு. The given ratio is 3 by 2. So 3 equal parts are divided by 2. B, C, A, B1. B2, B3. இங்கே ரேஷியோவில் டினாமினேட்டரில் 2 இருக்கிறதுனால 2 பார்ட்ஸாக இங்கே டிவைட் பண்ணியிருக்கோம்ல, இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஜாயின் சி அண்ட் B2. இப்போ பிசிங்கிற இந்த லைன் செக்மெண்ட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த CB2க்கு ஒரு பர்பர்டிகுலர் லைன் நம்ம ட்ரா பண்ணணும்.
இப்போ இந்த ஆர்க்கோட மெஷர்மெண்ட் நமக்கு தேவை சோ இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் சோ இந்த பாயிண்ட்ல இருந்து கட் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கும் இன்டர்செக்ட் ஆன இந்த இடத்துல இருந்து இந்த B2 க்கு ஜாயின் பண்ணிக்கலாம் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி BC-ங்கிற பாயிண்ட்ல BC-ங்கிற லைன்ல இன்டர்செக்ட் ஆகணும் இந்த பாயிண்ட் C' இப்போ AB லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இங்க AC-க்கு பெர்பெண்டிகுலர் லைன் இங்க டிரா பண்ணனும் இங்கே ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை நம்மளுக்கு தேவை ஸோ மெஷர் பண்ணிக்கலாம் இங்கேருந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆர்க் இன்டர்செக்டிங் பாயிண்ட்டும் சீடாஸையும் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஏபியில் கட் ஆகணும் ஏபியில் எந்த இடத்துல இந்த பாயிண்ட் கட் ஆகுதோ அந்த பாயிண்ட் A' இந்த பாயிண்ட் A' இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியாச்சு ஏபிசிங்கிற ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் 3/2 ரேஷியோவில் அதனோட சிமிலர் ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் A' BC' ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் A' BC' அதே மாதிரி இங்கே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இங்கேயும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் ஸோ காமன் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் ஆங்கிள் A' BC' இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ABC ஸோ காமன் ஆங்கிள் B ஆங்கிள் BA'C' BA'C' இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் BAC ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அதே போல் ஆங்கிள் A A'C'B இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ACB கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இப்போ த மூணு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கனால ஈக்வி ஆங்குலர் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்வி ஆங்குலர் இப்போ BC-யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஏபியோட வேல்யூ ஏசியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது ஆனால் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்லாம் கொடுத்துருக்கிறதுனால த வேல்யூ ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் ஏசி ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸோ மெச்சர் பண்ணி பார்த்தா 5.6 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு ஸோ ஏபி ஈக்குவல் டு ஏசி ஈக்குவல் டு 5.6 சென்டிமீட்டர் A' பியும் A' C'ஓட வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும் ஏன்னா ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால திஸ் சைடு இஸ் ஈக்குவல் டு திஸ் சைடு A.4 சென்டிமீட்டர் BC ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் அப்போ B' C'ஓட வேல்யூ B C'ஓட வேல்யூ 8 × 3/2 12 சென்டிமீட்டர் ஸோ AB அதனோட கரஸ்பாண்டிங் சைடு A' B AC அதனோட கரஸ்பாண்டிங் சைடு A' C' BC அதனோட கரஸ்பாண்டிங் சைட் BC' ஈக்குவல் டு என்ன ரேஷியோவில் இருக்கணும்
3/2 ratio la irkanum